ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம இந்த வீட்டில் என்ன தெரிஞ்சிக்க போகிறோம் அப்படின்னா நான் இப்போ கையில் வச்சுருக்கக்கூடிய ஒரு டேப்லெட் பற்றி தான் இதை நம்ம டேப்லெட்டாக யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி பியூட்டி கேருக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஆயிலை வந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை வந்து நம்ம பியூட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதை டேப்லெட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம் இதை நம்மளால் பல பேர் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் பட் இதோடய யூசேஜ் என்னென்ன பெனிஃபிட்ஸ் என்னென்ன எப்படி யூஸ் பண்ணும் எதுக்குலாம் வந்து இது ட்ரீட்மெண்ட்டாக இருக்குது இதோட சைடு எஃபெக்ட் என்னென்ன அப்படின்ற வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போயிடலாம் ஆச்சு இந்த டேப்லெட் நேம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா இவியான் ஃபோர் ஹண்ட்ரட் அந்த பேக் சைட்லேயே கொடுத்துருப்பாங்க இதோட கலர் என்ன கலர் அப்படின்னா க்ரீன் கலர் கேப்சூலை வந்து இருக்கும் இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா டீனேஜில் வந்து ஓல்டு வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இது எதுக்குலாம் அதிகமாக யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அதாவது நம்ம டாப் டு பாட்டம் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது ஹேர்லேருந்து கீழே ஃபுட் வரைக்குமே யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து ரெண்டு விதமாக வந்து யூஸ் பண்ணலாம் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா எக்ஸ்டர்னலாகவும் இன்டர்னலாகவும் ரெண்டு விதமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் எக்ஸ்டர்னல் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணுறது ஹேருக்கு அப்ளை பண்ணுறது நம்ம லிப்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து இது அப்ளை பண்ணிக்கலாம் இன்டர்னல் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருந்து எடுத்துக்கிறது தான் நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் வந்து எதுலாம் விட்டமின் இ அதிகமாக இருக்குது அப்படின்னா க்ரீன் லீவ்ஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது அதே மாதிரி நட்ஸில் பீனட் பட்டர் அண்ட் தென் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா விட்டமின் இ வந்து அதிகமாக இருக்குது அதை நம்ம எடுத்துக்கக்கூட மூலிமாவும் நம்மளுக்கு அதிகமாக விட்டமின் இயோட எக்ஸ்ட்ராட் அதிகமாக கிடச்சி நம்ம வந்து ஸ்கின் வந்து க்ளோயிங்காகவும் ஹேர் ஃபால் வந்து கம்மியாகிட்டு ஹேர் அதிகமாக க்ரோத் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது இந்த கேப்சூல்ஸோட ப்ரைஸ் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டுவெண்ட்டி நைன் பாயிண்ட் செவன் த்ரீ அதாவது தேர்ட்டி ருபீஸ் வரையும் கிடைக்கிது இதில் வந்து மொத்தம் பத்து கேப்சூல் இருக்கும் ஸோ வந்து ஈஸியாக அஃபோர்டபுளான ப்ரைஸை கிடைக்கிறனால நம்ம எல்லாேருனாலும் இந்த கேப்சூலை வந்து வாங்க முடியும் இது வந்து ஒரு நாளைக்கு ஒன்று அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிவிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட் வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ இது எதுக்கெலாம் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த கேப்சூலில் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறனால இன்ஃப்ளமேஷன் கூட ஃபைட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணுது அண்ட் தென் நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ச்சரைசரிங்காகவும் வச்சுக்கிறது அண்ட் தென் இதில் ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால பெனிஃபிஷியலாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது எதுக்குலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோயிங்காகவும் மாயிஸ்சரைசிங்காகவும் வரதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து நெயில்ஸ் வளராமல் சின்னதாக இருக்கும்னு பார்த்திங்களா அவங்களுக்குலாம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நெயில்ஸ் வளர்கிறதுக்கு ஹேர் க்ரோத்துக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அண்ட் தென் ஹேர் வந்து ஸ்ட்ரென்த்தனிங்காக வளர்கிறதுக்கு யூஸ் ஆகுது ஃபேஸில் வந்து ப்ளட் சர்க்குலேஷன் ஆகிறதுக்கும் இது வந்து எஃபெக்டிவாக இருக்குது நெக்ஸ்ட்டு ரிங்கிள்ஸ் வந்து கம்மி பண்ணுறதுக்கும் இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஃபேஸ் வந்து மசாஜ் பண்ணுறதா இருந்தாலும் சரி பாடி மசாஜுக்குமே இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது நெக்ஸ்ட் வந்து இதை வந்து ஜென்ஸ் அண்ட் லேடிஸ் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு பேத்துக்குமே ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது ரெண்டு பேத்துக்குமே நல்ல ஒரு பெனிஃபிஷியலாகவும் இது வந்து யூஸ் ஆகிட்டுருக்கு நெக்ஸ்ட் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அது நேச்சுரல் ப்ராடக்டாக இருந்தாலும் சரி நம்ம ஆர்டிஃபிஷியலாக பண்ணுற ப்ராடக்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி நம்ம யூஸ் பண்ணுற எந்த ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்து சைடு எஃபெக்ட்ன்றது கண்டிப்பாக இருக்க தான் செய்யும் போத் குட் அண்ட் பேட் இருக்க தான் செய்யும் இதில் என்னென்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் மோஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா இதில் சைட் எஃபெக்ட் அப்படின்றது ரொம்பவே கம்மி தான் எல்லாமே பெனிஃபிஷியலாக தான் இருக்குது சைட் எஃபெக்ட் அப்படின்றது ஒரு சில பேருக்கு தான் அதாவது நூறில் ஒரு பேருக்கு தான் சைடு எஃபெக்ட் அப்படின்றது இருக்குமா இச்சிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அதாவது ஆலோவேரா ஜெல் அந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்டே வந்து ஒத்துக்கிறாதவங்களுக்கு ரொம்பவே சென்சிட்டிவ் ஸ்கின்னாக இருக்குது உங்களுக்கு தான் இது வந்து ரொம்பவே சைட் எஃபெக்டாகவும் இருக்குது அவங்க வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் வந்து அப்ளை பண்ணிவிட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு டேமேஜ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி கொஞ்சம் இச்சிங்காக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண வேணாம் மற்றபடி வந்து யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு குட்டாக இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது இதில் இருக்க டாப் டென் பெனிஃபிட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரீஸ்டோர்ஸ் டீஹைட்ரேட்டட் ஸ்கின் அதாவது ஸ்கின் வந்து ஹைட்ரேஷன் இல்லாமல் ரொம்பவே வறண்டு போய் ட்ரையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ஹைட்ரேஷன் கொண்டு வரதுக்கு நெக்ஸ்ட் வந்து ஸ்பாட்ஸ் டார்க் ஸ்பாட்ஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த டாக் ஸ்பாட் வந்து கிளியர் ஆகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து ஆக்டஸ கிளென்சிங் ஏஜென்ட் அதாவது ஃபேஸ் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நம்ம ஃபேஸில் வந்து ஏதாச்சும் டஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு ப்ரிவென்ட் ரிங்கிள்ஸ் நம்ம ஃபேஸும் ரிங்கிள்ஸ் அதாவது சுருக்கங்கள் இருந்துச்சு அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ரெக்யூர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட்டு மாய்ச்சரைஸர் தான் ஸ்கின் நம்ம ஸ்கின் வந்து ரொம்பவே வறண்டு போயிருக்கு மாய்ச்சரைசரே இல்லாமல் இருக்குது அப்படின்றப்ப நம்ம இதை வந்து மாய்ஸ்டரைசராகவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஏதாவது மாய்ச்சரைசர் க்ரீம் இருந்துச்சு அப்படின்னா அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி கூட இதை இதை யூஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒன் ரிவர்சஸ் ப்ரீமெச்சூர் ஸ்கின் ஏஜிங் அதாவது நம்ம ஸ்கின் வந்து கொஞ்சம் எங்கே தெரியுதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு வந்து நம்ம நல்லா எங்கே தெரியலாம் அதாவது தேர்ட்டி இயர்ஸ் அப்படின்றப்ப நம்ம பார்க்கறதுக்கு ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி தெரியுதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணாத ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் அது என்னென்னா ஸ்கின் கேன்சர் ப்ரிவென்ஷன் அதாவது டூ தௌசண்ட் தேர்ட்டீனில் ஒரு ரிசர்ச் படி ஸ்கின் கேன்சர் இருக்கிற ஒரு மைஸ்க்கு அதாவது ஒரு எலிக்கு வந்து கொடுத்துருக்காங்க இந்த டேப்லெட் அதாவது விட்டமின் இ கேப்சூல் இருக்கிற டேப்லெட் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கு ரெக்கவர் ஆகிருக்கு ஸோ வந்து விட்டமின் இ கேப்சூல் வந்து ஸ்கின் கேன்சர் ப்ரிவென்ஷன் இருக்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இது வந்து சன் பேர்ன்லேருந்து இருந்து ப்ரிவென்ஷன் பண்ணது அதாவது ஃபேஸ் அப்படி இல்லாட்டி நம்ம ஸ்கின் வந்து சன் பேர்னால் டேர்ன் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது நெக்ஸ்ட் ஒன் ஸ்கின் இச்சிங் ப்ராப்ளம் வந்து கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து நம்மளுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம ஸ்கின்ல வந்து ஏதாச்சும் இச்சிங் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா கோகோனட் ஆயில் கூட இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகுது ஃபைனலாக இது வந்து ஊன் ஹீலிங் ப்ராப்பர்ட்டியாக வந்து யூஸ் ஆகுது நம்ம பாடில் எங்கேயாச்சும் ஊன்ட்டு அதாவது புண்ணு இந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துலையும் நம்ம இந்த மாதிரி கோகோனட் ஆயில் யூஸ் பண்ணி இந்த விட்டமின் இ கேப்சூலியும் மிக்ஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணும்போது அந்த ஊன் ஹீலிங் வந்து நல்லா வந்து சரியாகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஸோ வந்து இவ்வளோ ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்குது இதில் வந்து நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்கு இதோட சைடு எஃபெக்ட் என்னென்ன அப்படி எல்லாமே வந்து இந்த வீடியோவில் க்ளியராக பார்த்துருக்கோம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் போடுங்க அதிகமாக ஷேர் பண்ணி விடுங்க Okay, bye, thank you.